ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராம மக்களுக்கு பயனுள்ள தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, மக்களுடன் முதல்வர் முகாம் சொல்லி கிராம பகுதிகளில் இப்போது ஒரு சிறப்பு கேம்ப் வந்து நடக்க போகுது. என்னையிலேருந்து நடக்குது, எந்த தேதி வரைக்கும் நடக்கும், உங்கள் ஊரில் எப்போ நடக்கும், அது குறித்த இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கணும், எப்படி மனு கொடுக்கணும், என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், என்னென்ன வகைகளுக்கு நம்ம புகார் மனுக்கள் கொடுக்கலாம், கோரிக்கை மனுக்கள் கொடுக்கலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று குறித்தது என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணின எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பாகுது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு சேர்த்து வெளியீடு, மதுமக்க தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்தி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளை 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம்களுக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். மக்களுடன் முதல்வர் முகாம் 0.2, அதாவது 2.0 சொல்லலாம். முதல்ல வந்து நகர்ப்புறங்கள்ல இதை முதல் கட்டமா நடத்தி நிறைய மனுக்களுக்கு தீர்வு கொடுத்தாங்க. இரண்டாவது கட்டமா இப்ப கிராமப்புறங்கள்ல மக்களுடன் முதல்வர் முகாம் சொல்லி இப்ப நடத்த இன்னைக்கில இருந்து தொடங்கியிருக்காங்க. அது எப்படி உங்க பகுதியில எந்த உங்க மாவட்டத்துல எந்த தேதியில இருந்து நடக்காது எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து திருநெல்வேலி என்னுடைய மாவட்டத்தை ஓபன் பண்ணிருக்கேன். அந்த மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஓபன் பண்ணிடுங்க. அதுல ரைட் சைட்ல மீடியா கேலரி, அதுல போயிட்டு பிரஸ் ரிலீஸ் செய்தி வெளியீடு அதை கிளிக் பண்ணுங்க. செய்தி வெளியீடுல உள்ள வந்தீங்கன்னா உங்க மாவட்டத்துல தற்போதைக்கு என்னென்ன செய்திகள் வெளியிட்டிருக்காங்க அதை பார்க்கலாம். இதுல வந்து எங்களுடைய மாவட்டத்தில் இதில் வெளியிட்ருக்காங்க பாருங்க. மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் ஸ்பெஷல் கேம்ப் வில் பி கண்டக்டட் ஃப்ரம் தி டேட் டு தி டேட்னு சொல்லி இதில் வெளியிட்ருக்காங்க. இன்னும் நிறைய அதில் முக்கியமான விஷயங்கள், அந்த மாஸ் கண்டக்ட் ப்ரோக்ராம் எது எது எங்கெங்கே பண்ணுறாங்க எல்லாமே அதில் இந்த மாவட்டத்தினுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் செய்தி வெளியீடில் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். மோர் டீட்டெயில் கொடுத்து ஒரு PDF ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிட்டு ஓகே, இதில் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க போட்டு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னென்ன வகைகளாக நம்ம மனு கொடுக்கலாம் அந்த விவரங்களையும் இந்த வீடியோ கானலில் அடுத்து தொடர்ந்து சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அரசு துறைகளின் சேவைகளை மக்கள் இருக்கும் இடத்திற்கே செஞ்சு வழங்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக ஊரக பகுதிகளில் 15 துறைகளில் வழங்கப்படும் சேவைகளை அந்தந்த ஊர்களுக்கே செஞ்சு வழங்கும் சிறப்பு முகாம்கள் 11/7/2024 முதல் 22/8/2024 வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 204 கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற உள்ளது. இந்த முகாம்களில் பொதுமக்கள், வருவாய், உள்ளாட்சி, காவல், தொழிலாளர் நலம், மாற்றுத்திறனாளிகள் நலம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம், பிற்படுத்தப்பட்டோர் நலம், கால்நடை துறை உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் வழங்கப்படும் 50க்கும் மேற்பட்ட சேவைகளை அவரவர் பகுதிகளிலே பெற்றுக்கொள்ளலாம். முகாம்களில் சேவைக்கான விண்ணப்பங்களை முழுமையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்காக 50% சலுகை கட்டணத்தில் சிறப்பு இ சேவை மையங்கள் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விண்ணப்பங்களை பதிவு செய்து ரசீது பெற்றவுடன் எந்த துறையில் சேவையை பெற வேண்டுமோ அந்த துறையின் அரங்கிற்கு சென்று விண்ணப்பங்களை அளித்து கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டால் அதற்கான விவரங்களை பெற்று அதை உடனுக்குடன் வழங்கி பொதுமக்கள் சேவைகளை விரைவாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அளிக்கும்களின் மீது இயன்ற அளவு விரைவாகவும் அதிகபட்சம் 30 நாட்களுக்குள்ளும் முழுமையான உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவான கோரிக்கை மனுக்களை பொறுப்பு அலுவலரிடம் வழங்கலாம். இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நல்ல முறையில் கிடைப்பதை உறுதி செய்திட ஒவ்வொரு முகாமிற்கும் துணை ஆட்சியர் உதவி இயக்குனர் நிலையில் முகாம் பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் அரசின் பல்வேறு துறைகளை நாடு செஞ்சு பெறக்கூடிய சேவைகளை அந்தந்த ஊர்களுக்கே அனைத்து துறைகளும் நேரடியாக செஞ்சு வழங்கக்கூடிய இந்த சிறப்புமிகு திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறையில் பயன்படுத்தி சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகே, நான் முதலே சொன்னேன் என்னென்ன மாதிரி இதெல்லாம் தகவல்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி, என்னென்ன இதுக்கு மனு கொடுக்கலாம், அதாவது பொது பிரச்சனை கொடுக்கலாம், மின் இணைப்பு, அதாவது மின்சார வாரியத்தில்னா புதிய மின் இணைப்பு, மின் கட்டண மாற்றங்கள், மின் இணைப்பு பெயர் மாற்றங்கள், கூடுதல் மின் சுமை கட்டணங்கள் இது கொடுக்கலாம்.
அடுத்ததா புதிய கட்டுமான வரைபட ஒப்புதல், நில உபயோகத்திற்கான மாற்றுத்த ஒப்புதல், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை, அதுல வந்து பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், ஆதரவற்றிற்கான உதவித்தொகை. அடுத்ததா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம், வருவாய் துறையில பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, இணையவழி பட்டா, நில அளவீடு, வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இதர சான்றிதழ்கள், முதியோர் விதவை, கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளி, இப்படி பல்வேறு வருவாய் சார்ந்த எல்லாருக்குமே கொடுக்கலாம். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையில் வந்து அவங்களுக்கான அட்டை, பராமரிப்பு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உபகரணங்கள், சுய தொழில் வங்கி கடன். இனிமேல் ஊரக வளர்ச்சித் துறையில் வந்து கட்டுமான வரைபட ஒப்புதல், வீட்டு வரி, வர்த்தக உரிமை வேண்டி, குடிநீர் இணைப்பு, திடக்கல்வி மேலாண்மை, மகளிர் சுய உதவிக்குழு கடன் உதவி. விவசாய வேளாண்மை துறையில வந்து இன்னுமாக கூட்டுறவுத்துறை சார்பாக கொடுக்கலாம். அடுத்ததா தொழிலாளர் நலம் மற்றும் அந்த துறை கால்நடை பராமரிப்பு. அடுத்ததா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மையம், அது சம்பந்தமான மனுக்கள் கொடுக்கலாம். இப்படி ஒரு 15 மேற்பட்ட துறைகள் சார்ந்த எல்லா அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா விஷயங்களுக்குமே நீங்க மனுக்கள் கொடுக்கலாம். இது போக பொதுவான விஷயங்கள், உங்க பகுதியில் ஒரு ரோடு போடணும், இல்ல ஒரு லைட்டு போடணும், இல்ல ஒரு டேங்கு கட்டி தரணும், இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள், பொதுவான விஷயங்களுக்கும் நீங்க தாராளமா மனுக்களை அந்த சிறப்பு கேம்ப்ல கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவா அவங்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவா நடவடிக்கை எடுக்கிறதாகவும், 30 கண்டிப்பா நியாயமான கோரிக்கைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசினுடைய முதலமைச்சர் அவங்க உத்தரவு போட்டு தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில, உதவி இயக்குனர் தலைமையில இந்த கேம்ப்கள் வந்து அங்கங்க உங்க கிராம பகுதிகளுக்கே வந்து நடத்துவாங்க. உங்க மாவட்டத்துல எந்த தேதி டு எந்த தேதி நடக்குங்கிறத ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிடுங்க. திருநெல்வேலி என்னுடைய மாவட்டத்துல இருந்து இந்த 11/7 22/8 வரைக்கும் நடைபெறத குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த தேதி முன்பின் வந்து மாறலாம், முன்னபடியே முடிக்கலாம், இல்ல கூடுதல் நாளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சோ உங்க பகுதிக்கு என்னங்கிறத கண்டிப்பா தெரிவிப்பாங்க. உங்க இந்த கேம்ப்ல வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா மனுக்கள் கொடுங்க. இல்ல இது வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன் நடக்கல அப்படிங்கறத விட்டுட்டு இதுலயும் போய் கொடுங்க, மேபி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் அவங்க செய்தறக்கு. லஞ்சங்கள் மற்ற நாட்கள் போகும்போது லஞ்சம் அதுன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 30 உங்களுக்கு செய்து தரணும் ஒரு அழுத்தம் மேலாக அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா கரெக்டா இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கு செய்து தர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நலவு விடாமல் கிராம மக்கள், கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவலை கிராம ஊராட்சி சார்ந்த கிராம நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.